ஃபேவரட் டைரக்டர் வந்து நான் கூப்பிட போறேன். அதுக்கு முன்னாடி பெப்சி விஜயன் சார் ரெடியா இருக்காரு பேசுற தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு. மரியாதைக்குரிய மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களே, இங்கே வந்திருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும்தான் இது, புல் தமிழ்நாடு இல்ல. இந்த காஞ்சிபுரம் மாவட்டமே இப்படி கலகலக்குதுன்னா மொத்த தமிழ்நாடு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பிச்சு உதறிக்க மாட்டோம். நம்ம உங்க நம்ம கேப்டன் சொல்லிட்டேன், கிளீனா தான் அப்ப சொன்னேன், காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும். இதைத்தான் கிளியரா சொல்லிருக்கேன். இப்ப வந்து பேசும்போது கொஞ்சம் கேடுங்க, நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வருவேன், என்ன சில வார்த்தையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ எவ்வளவு அவர் ஆக்ஷன்ஸ் என்னென்ன பண்ணிருக்காரு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நான் இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஷூட்டிங் போயிருந்தேன். அப்ப நாலு சின்ன பசங்க கேப்டன் கிக் கேப்டன் கிக் பண்ணிட்டு இருக்கான். அந்த கிக்கு சொந்தக்காரர் அவர் தானே, அந்த கிக்கு யாரும் அடிக்க முடியாது. அந்த சண்டை காட்சிகளை ஒவ்வொன்றும், ஏன்னா நான் ஃபைட் மாஸ்டர்னால ஃபைட்டை பத்தி தான் முதல்ல ஸ்டார்ட் பண்றேன், அப்புறம் மேட்டருக்கு வரேன். இன்னும் கொஞ்சம் கேளுனா சொல்ற கீழே கொடுத்துட போற பாரு. அதாவது சிரஞ்சீவி கூட நான் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்ப ஒரிஜினல் கண்ணாடியே உடைக்கணும். மாஸ்டர் உடச்சிட முடியுமா? உடச்சு கண்டிப்பா உடைக்கணும், வாங்க வா வா உடச்சிடலாமான்னு அவரு என்ன சொல்வாரு, கேலண்டர்ல தேதி கிழிக்கிறது முக்கியம் இல்லமா, கிழிச்ச தேதியில நாம என்ன கிழிச்சோம், அதுதான் அவர் சொல்ற வார்த்தை. அந்த மாதிரி அவருடைய உணர்வுகளை அவர்கள் வசனம் பேசும்போது, ஒரு நிமிஷம் சும்மா இருப்பா நீ பொறுமையா கேளு, வசனம் பேசும்போது என்ன உணர்வுகளோட அரசு அரசை பத்தியும் இல்ல சட்டங்களை பத்தியும் பேசும்போது, போலீஸ்காரராகவும் வேஷம் போடும்போது என்னென்ன சொல்லுவார், நீங்க அதெல்லாம் நடிப்பு நினைச்சீங்களா? இல்ல, சட்டம் இல்ல சட்டசபையிலேயே அப்படிதான் பேசுவாரு, அதுதான் உணர்வு. உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய அந்த மாபெரும் மனிதன். ஏன்னா இங்க இருந்து வர்றதில்ல, இங்க இருந்து, அதுதான் அவர்கிட்ட இருக்கிறது. ஒரு சின்ன கம்பாரிசன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மைசூர்ல ஷூட்டிங் நடந்துட்டு, நாங்கெல்லாம் போயிட்டுறப்போ அங்க பெரிய மெல்ல மெல்லமா தகராறு மெதுவெதுவா ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சொல்றாரு இவரு, மெதுவா எல்லா கேமரா கேமரா பேக்கப் பண்ணிடுக்கான்னு, எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு போறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, எம்ஜிஆரும் சேர்ந்து இறங்கி சண்டை போட்டாரு, அது புரட்சி தலைவர். அடுத்த நாள் ஷூட்டிங் இப்ப 6:30 எப்பவும் 8 தான் வண்டி வரும், அவர் ஷூட்டிங்னா 6:30 ஃபைட்டர்ஸ் முதல்ல போங்க, நாங்க அதே லொகேஷன் தான், ஷூட்டிங் இருக்கா? ஆமான்னு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்க பயந்து பயந்து போறோம், 1 கிலோமீட்டர் தூரத்திலே சும்மா போலீஸ் அப்படி தடுத்து நிறுத்தி அப்படி வச்சிருக்காங்க, அதே இடத்துல ஷூட்டிங் பண்ணார். அதே நம்ம கேப்டன் கம்பாரிசன் இதான், புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர். நான் முத முதல்ல அவர் நிறைய சந்திச்சிருக்கேன், ஆனா அவருடைய வீரத்தை பத்தி என்ன சொல்லறதுன்னு பார்க்கும்போது, ராயபுரத்தில் எங்களுடைய சண்ட நடிகர் ரவி அவர்கள் இறந்துட்டார்,
அவருக்கு தாழ முடியாத துக்கம். அந்த பையனை ரொம்ப நேசிச்சவர் அவர் ரவிய. அவர் அந்த நேசிவோடு அந்த இதுக்கு வந்திருக்காரு. திரளான கூட்டம், அந்த கூட்டத்தில் சலசலப்பு, கொஞ்சம் கேள்வியும் கிண்டலுமாக இருந்தது. அன்னைக்கு புரட்சி தலைவர் என்ன செஞ்சாரோ அதைத்தான் புரட்சி கலைஞரும் செய்தார். அங்க நடந்த சண்டை நீங்க நம்ப மாட்டீங்க. அடுத்த நாள் ஷூட்டிங்னா அதே சுடுகாட்டுல சண்டை காட்சி நடக்குது. யாரும் பயப்படல. ஏன்னா அந்த மக்கள் மறுபடியும் அவரை பார்க்க வந்தாங்க. கேப்டன், உங்க வீரத்தை நாங்க மெச்சுறோம். ஒரு வீரம் அவர் எங்க கொண்டு போய் நிறுத்தது பாருங்க. அதே மக்கள், அந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா துடுதுடிச்சு போறது யார் தெரியுமா? அவளா. அதாவது இந்த ரோட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல கோலம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சுனாமி வந்து இறந்த போது முதல்ல நின்ன ஒத்தாளு இந்த பக்கம் நான் நிக்கிறேன், காசிமேட்ல அவர் இருக்காரு. ஒவ்வொரு பணத்தையும் புடுங்குறோம், பாறை கடியில சொருகிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கேப்டனுக்கு. புடுங்கி கொண்டு வந்து கோலத்துக்கு பதிலாக பணங்களை போட்டு அந்த பணங்களை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழறா இருப்பாருங்க. எப்பேற்பட்ட வீரன் அந்த மனசு பாத்தீங்களா, பூவு. அப்புறம் எப்படிங்க அந்த மக்கள் அவரை விடுவாங்க? அதனால இன்னைக்கும் அவரை ரசிக்கிறாங்க, அவரை பார்க்கறாங்க. எங்க எங்க கேப்டன் சொல்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அத தடைகள் என்ன வந்தாலும் அதை தள்ளி போட மாட்டார். தகர்த்தெறியக்கூடிய ஒரே தலைவன் அவர் தான், வேற யாரும் கிடையாது. நான் ஓபனா சொல்லுவேன், நான் இப்போ நம்ம கேப்டனா உன் கேப்டனா, அப்புறம் நாங்க சொல்ல மாட்டோமா? அப்புறம் என்னாச்சுன்னா அவரு சண்டை அப்படின்றத மாத்திரம் நீ சொல்றீங்க. உணர்வுகள், அந்த கஷ்டங்களை எப்படி நேர பாண்டிபுஜார்ல டைரக்டா அடிச்சார், பிடிச்சு கொடுத்தார் போலீஸுக்கு. எப்படி பண்ணாரு? பயந்தாரா? பயப்படல. அதனால தான் சொன்னேன், இந்த பேடைக்கும் பயப்படல, அடுத்தவங்களுக்கும் பயப்படல சொன்னேன். நான் போன டிவியில கூட சொன்னேன். சல்மான் என்னை கேட்டார், சல்மான் கான் என்னை கேட்டார், என்ன போல ரோட்ல இறங்கி சண்டை போட்டு மக்களுக்கு செய்த அந்த மாதிரி யாரா இருக்காங்களா? இருக்காரு ஒருத்தர் கேப்டன், மக்களுக்காக எந்த சண்டையும் போடுவார். நீங்க ரெண்டாவது தான் சொன்ன அவருக்கு. ஏன்னா கொஞ்சம் நிறுத்து சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா அவர் நான் பேசுற கொஞ்ச நேரம் நிறுத்தியா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது வரைக்கும் நீ சத்தம் போடாம இருக்கணும். இது முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். இல்ல முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், சைலண்டாரு. அதாவது பயிருக்காக உயிர் வாழும் உழவர்கள் அவருக்காக உழைக்கிறதுக்குன்னு வந்தாங்க. யாரு வந்திருக்காங்க இல்லையா? இங்க விசில் அடிச்சு சத்தம் போட்டு போயிடுறதல்ல. ஒரு பெண் சிங்கம் உங்க இவரெல்லாம் வந்து கர்ச்சிக்குதே, உங்க அண்ணியர் எப்படி கர்ச்சிக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, புலமையோட பேசுறாங்க. உங்களுக்கு தெளிவா உங்க மண்ணில ஏறுற மாதிரி சொல்றாங்க, பிரெயின்ல ஏறட்டும் அப்படின்னு. இந்த கத்தலை தலை இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, ரெண்டே நிமிஷம் கொஞ்சம் கம்முனுறேன், சொல்லி போடுறேன். இப்போ இங்க எல்லாரும் சொன்னாங்க, எனக்கும் இவ்வளவு பேசணும்னு ஆசை இருக்கு. இங்க என்ன கூட நாவில சலமம் கட்டி ஆடுற பேச்சில் பேசுறதுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இங்க இருக்காங்க. ஒரிஜினலா இருக்கக்கூடிய பேசக்கூடிய பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் வெறும் காஞ்சிபுரம் மாவட்டம் இல்லைங்களா? இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மறுபடியும் தெளிவா புரிஞ்சுங்க, சத்தம் போடாம இருங்க, கையாட்டாதீங்க, கொஞ்சம் கேட்டுங்க. நீங்க உண்மையிலேயே முரசு அரசுக்கு வர வேண்டும் நீங்க நினைச்சால் ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, தயவு செய்து. இங்க இருக்கீங்கல்ல, ஒரு ஆள் பத்து நாள் பத்து பேரை பிடிங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த கத்தரதோட போயிடாதீங்க, போங்க, மக்கள் கிட்ட பேசுங்க. தெருமூன கூட்டம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒத்த ஆள் பத்து பேரை பத்து நாள்ல பிடிக்க முடியாதா?
நூறு பேரை பிடிச்சா இதுல யாரு வருவாங்களோ அத சுதீஷாரும் மேடமும் பாத்துக்க மாட்டாங்களா? உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியல, அத செய்யணும். இந்த 40 ஆண்டு காலம் இந்த இதுக்கு பண்ணணும் நினைச்சா இதை அரசுக்கு அரசில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் அவர் தான் எடுத்தார் விழா. ரெண்டு அரசுக்கும் அவர் தான் எடுத்தார் விழா. ஆனா அந்த எந்த அரசும் அவருக்கு எடுக்க மாட்டேங்குது விழா. ஏன் முதல்வராய் வந்துதான் அந்த விழா நடத்த வேண்டும் என்று இருந்தால் நடக்கட்டுமே. நன்றி விஜயன் சார். சார் சொன்னாரு சுனாமி பாதிச்ச போது ராயபுரம்ல போனாங்க அப்படின்றது மட்டும் இல்ல, தமிழகத்துல கடலோரத்துல எங்கெல்லாம் சுனாமி பாதி